ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மயுகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் விக்ரமாதித்தனுடைய கதையை தான் பார்க்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோடைய தொடர்ச்சி தான் இது. ஓகே, வந்த கதைக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கதையெல்லாம் பார்க்கக்கூடாது, கேட்க தான் செய்யணும். அதோடைய நன்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும், ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். அதனால் இப்போது அமைதியாக கண்ணை மூடி ரிலாக்ஸாக கேளுங்க. விக்ரமாதித்தன் அவருக்கு நவரத்ன சிம்மாசனம் கிடைச்ச விவரத்தை பட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ பட்டி, மன்னர் அவர்களே, ஏரிய சிம்மாசனத்தை விட்டு இறங்காத நிலையில் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ தாங்கள் மட்டும் வரம் பெற்று வந்தீர்களே. எனக்கும் சேர்த்து அந்த மாதிரி வரம் வாங்கி வந்தால் அல்லவா நானும் தங்களுடன் ஆயுள் முழுவதும் உடனிருந்து சேவை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். அதை கேட்டதும் விக்ரமாதித்தனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உண்மையிலே இந்த விஷயத்தில் ரொம்ப பெரிய தவறு செஞ்சிட்டேனே, இனி நான் என்ன செய்கிறது பட்டி, தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பட்டி விக்ரமாதித்தனை பார்த்து, மன்னர் அவர்களே, இந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீர்கள், இதற்கு என்னால் பரிகாரம் தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு அமைதிப்படுத்திட்டு போய்ட்றாரு. அதுக்கப்புறம் பட்டி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக யோசித்து பார்க்குறாரு என்ன பண்ணலான்னு. பார்த்துட்டு அன்னைக்கு நள்ளிரவில் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போகிறாரு. நடந்தே அம்மனுடைய சன்னதியை 3 முறை சுற்றி வந்துட்டு அவங்களுடைய திருவுருவத்துக்கு முன்னாடி போய் நின்று அவர் கையில் இருந்த வாளை எடுத்து அவருடைய கழுத்தை அவரே வெட்ட போகிறாரு. அப்போதைக்கு பத்ரகாளி அம்மன் திடீர்னு அவர் முன்னாடி பிரசன்னமாகறாங்க. பிரசன்னமாகி, குழந்தாய், என்ன காரியம் செய்ய துணிந்தாய், உனக்கு என்ன மனக்குறை இருந்தாலும் என்னிடம் அல்லவா முறையிட வேண்டும், எதற்காக உன் உயிரை போக்கிக் கொள்ள முயல்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பட்டி பத்ரகாளி அம்மனை வணங்கி பலவாறு துதித்து, அன்னையே, என்னுடைய மன்னன் விக்ரமாதித்தன் தேவலோகம் சென்று நவரத்ன சிம்மாசனம் ஒன்றை அன்பளிப்பாக பெற்று வந்திருப்பதுடன் 1000 ஆண்டுகள் சிம்மாசனத்திலிருந்து இறங்காமல் ஆட்சி நடத்துவதற்கு வரம் பெற்று வந்திருக்கிறார். நானும் சாமானிய மனிதனாக குறைந்த ஆயுள்களை கொண்டவனாக இருக்கிறேன். இந்த நிலையில் நான் விக்ரமாதித்தனுடன் வாழ்ந்து எவ்வாறு அவர் ஆட்சிக்கு உதவ முடியும்? ஆகவே குறைந்த ஆயுளுடன் வாழ்வதை விட என் வாழ்க்கையை முடித்து கொள்வது நல்லது என எண்ணியே என் கழுத்தை துண்டித்து கொள்ள முயன்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அம்மன், குழந்தாய், என்னிடம் நீ என்ன விரும்புகிறாய் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பட்டி பத்ரகாளி அம்மனை மீண்டும் வணங்கி, அன்னையே, நான் 2000 ஆண்டுகள் இவ்வுலகில் உயிர் வாழ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வரம் கேட்குறாரு. குழந்தாய், நீ கூறிய வரம் அளிப்பதில் எனக்கு தயக்கமில்லை, ஆனால் எல்லா விதமான அங்க லட்சணங்களும் முழுமையாக அமைந்த ஒரு சக்கரவர்த்தியின் தலையை கொய்து வந்து எனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். இது உன்னால் சாத்தியமானால் உனக்கு 2000 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கான வரத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டி ஆலயத்தை விட்டு வெளியே வர்றாரு. வந்துட்டு நேராக விக்ரமாதித்தனுடைய படுக்கைக்கு போகிறாரு. போய் கதவை தட்டி அவரை விக்ரமாதித்தன் வெளியே எழுந்து வர்றாரு. கதவை திறந்து வெளியே வந்ததும் பட்டி, என்னாச்சு, ஏன் இத்தனை மணிக்கு இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டதும் அவர் வந்து விக்ரமாதித்தனை பார்த்து வணங்கிட்டு, மன்னர் பெருமானே, ஒரு தவிர்க்க இயலாத காரணத்துக்காக தங்களுடைய சிரசு எனக்கு தேவைப்படுகிறது, அருள் கூர்ந்து அழித்து உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு விக்ரமாதித்தன், பட்டி, நீ விரும்பி கேட்ட எதையும் நான் மறுத்ததுண்டா? நீ என்னுடைய சிரசை வெட்டி எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன் தரையில் படுத்துக்கிறாரு. பட்டி அவருடைய சிரசை வாளால் வெட்டி எடுத்துட்டு பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு திரும்பி போகிறாரு. ஆலயத்துக்கு போய் பலிபீடத்தில் அவருடைய சிரசை வச்சுட்டு அம்மனை வணங்கி நிற்கிறாரு. அப்போ பத்ரகாளி அம்மன் மறுபடியும் பிரசன்னமாகி, குழந்தாய், உன்னுடைய ஆழ்ந்த பக்திக்கு மெச்சினோம், நீ விரும்பியது போலவே 2000 ஆண்டுகள் இந்த உலகில் நீ உயிர் வாழ்வாய் அப்படின்னு வரம் கொடுக்குறாங்க. அம்மனோட அருள்மொழியை கேட்டுட்டு பட்டி கலகலவென சிரித்தார். குழந்தாய், ஏன் சிரிக்கிறாய் அப்படின்னு பத்ரகாளி அம்மன் கேட்குறாங்க.
அப்போது பட்டி, அன்னையே, மன்னன் விக்ரமாதித்தனுக்கு தொடர்ந்து சேவை செய்த 1000 ஆண்டுகள் மேலாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் 2000 ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ வரம் கேட்டேன். இப்போது மன்னன் உயிரோடு இல்லை. இந்த நிலையில் நான் 2000 ஆண்டு காலம் உயிர் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? ஆனால் அன்னையே, நான் இதற்காக மட்டும் சிரிக்கவில்லை. தேவேந்திரன் மன்னன் விக்ரமாதித்தன் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு வரம் அளித்தான். ஆனால் விக்ரமாதித்யர் வரம் பெற்ற சில நாட்களுக்குள்ளாகவே தன் உயிரை இழந்துவிட்டார். தேவேந்திரன் கொடுத்த வரத்துக்கு இவ்வளவுதான் சக்தியா? அன்னையே, தாங்கள் இப்போது எனக்கு 2000 ஆண்டுகள் ஆயுள் அளித்து வரம் அளித்திருக்கிறீர்கள். இந்த வரம் எந்த அளவுக்கு பலிக்குமோ என ஐயம் இருக்கிறது. யார் கண்டார்கள், நாளைக்கே என் உயிர் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதை இனிதான் சிரித்தேன் அப்படின்னு பட்டி சொல்கிறாரு. பத்ரகாளி அம்மன் அதுக்கு திருப்பியும் கலக்கலவென சிரித்துட்டு, குழந்தாய், என்னையே தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி அற்புதமாகவே வேலை செய்துவிட்டாய். நான் சற்று யோசிக்காமல் ஏதேதோ செய்துவிட்டேன். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பார்களே, அந்த மாதிரி உன்னுடைய மன்னன் விக்ரமாதித்தனின் தலையை துண்டித்து என்னிடம் 2000 ஆண்டுகள் ஆயுளை பெற்றுவிட்டு இப்போது மன்னனும் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று விரும்புகிறாய். சரி, உன் விருப்பம் போலவே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரகாளி அம்மன் ஒரு எலுமிச்சை பழத்தையும் கும்பதீர்த்தத்தையும் பட்டி கையில் கொடுக்குறாங்க. அவரை அதை கொண்டுட்டு போய் விக்ரமாதித்தனுடைய தலையை எடுத்துகிட்டு போய் அவருடைய உடலில் பொருத்தி அந்த கும்பதீர்த்தத்தை அவர் மேலே தெளிக்கிறாரு. தெளித்ததும் அவர் உயிர் பெற்று எழுந்துடுறார். உயிர் பெற்று எழுந்த விக்ரமாதித்தன்கிட்ட பட்டி பத்ரகாளி அம்மன் கிட்ட 2000 ஆண்டு ஆயில வரமாக வாங்கினதை பற்றி சொல்கிறாரு. விக்ரமாதித்தன் திரும்பியும் மிகவும் வருத்தமடைகிறாரு. பட்டி, நான் 1000 ஆண்டுகள் உயிர் வாழத்தான் வரம் பெற்று வந்திருக்கிறேன். நீயோ 2000 ஆண்டுகள் உயிர் வாழ வரம் பெற்று வந்துவிட்டாய். நாம் இருவரும் எப்படி சமமாக ஆயுளுடன் வாழ முடியும் அப்படின்னு விக்ரமாதித்தன் கேட்குறாரு. அப்போது மன்னர் அவர்களே, கவலைப்படாதீர்கள். இந்த பிரச்சனையை சுலபமாக சமாளித்து விடலாம். தாங்கள் சிம்மாசனத்தில் இருக்கும் காலம்தான் 1000 ஆண்டுகளாக கணக்கிடப்படும் என தேவேந்திரன் கூறியிருக்கிறார். தாங்கள் சிம்மாசனத்திலிருந்து 6 மாதங்கள் ஆட்சி நடத்துங்கள். பிறகு நாம் இருவரும் நாட்டை விட்டு வெளியேறி காட்டுப்பகுதிகளிலும் பிற பிரதேசங்களிலும் யாத்திரை செய்து வருவோம். தாங்கள் 6 மாதங்கள் சிம்மாசனத்தில் இருந்தபோது தாங்கள் ஆயுள் கணக்கிடப்படும். ஆகையால் தாங்களும் 2000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்துவிட முடியும் அப்படின்னு பட்டி யோசனை சொல்கிறாரு. விக்ரமாதித்தர் பட்டியை கட்டி தழுவி, பட்டி, உன்னை போன்ற நுண்ணறிவும் சமயோஜித புத்தியும் உள்ள மேதை அமைச்சராக இருக்கும் வரை எனக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு பாராட்டுறாரு. பிறகு ஒரு நல்ல நாளில் விமர்சையாக விளையெடுத்து ஏராளமான தான தர்மங்கள்லாம் செஞ்சு குலதெய்வத்துக்கு வழிபாடு நடத்திட்டு விக்ரமாதித்தர் நவரத்ன சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து நல்லாட்சி நடத்த துவங்குறாரு. பிறகு காடாறு மாதம் நாடாறு மாதம் என மாறி மாறி பட்டியும் விக்ரமாதித்தனும் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கழிக்கிறார்கள். இவ்வளவு நேரமாக விக்ரமாதித்தனுடைய பூர்வ கதையை சொல்லி வந்த சிம்மாசனத்தின் முதற்படிக்கு காவலாக விளங்கிய மனோரஞ்சித பதுமை போஜ மகாராஜனை பார்த்து, மன்னவனே, எங்கள் விக்ரமாதித்த மகாராஜனுடைய தொடக்க கால வாழ்க்கையை எவ்வளவு பிரமிப்பு ஓட்டுவதாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க எங்கள் மன்னனுக்கு இருக்கும் சிறப்பில் 1/1000 உமக்கு இருக்குமா என யோசித்து பார்த்தீராயின் இந்த சிம்மாசனத்தில் கால் வைத்து ஏற உமக்கு மனம் கூசும் அப்படின்னு சொல்லியது. அதற்குள் சிம்மாசனத்தில் அமர்வதற்கான நல்ல நேரம் கடந்து விட்டதால் போஜ மகாராஜன் மிகுந்த மன வருத்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பினார். ஓகே, போஜ மகாராஜன் கிட்ட இந்த சிம்மாசனம் எப்படி கிடைச்சிது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். Bye. Thank you for watching this video. Have a peaceful life. Thank you.